அன்பார்ந்த தோழர்களே, மிகச் சிறப்பாக பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மே 14 இயக்க தோழர்களே, பெரும் திரளாக கலந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கின்ற தோழர் வெண்மணி அவர்களே, அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, மற்றும் அனைத்து இயக்க தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்கள் கூறினார்கள், 2 ஆண்டு காலமாக போராடி இந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம் என்று. நான் 2005 இருந்து 2019 வரை இந்த காவல்துறையோடு போராடி கொண்டிருக்கின்றேன் ஒரு பாஸ்போர்ட் அனுமதிக்காக. என்ன காரணம் சொல்கிறார் என்றால், இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள், விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், விடுதலை புலிகளோடு இருந்தவர்கள். 89 எனது ஃபேக்டரியிலே புலிகளுக்கு ஆயுதம் தயாரித்ததாக கொடுக்கப்பட்ட வழக்கு விடுதலை ஆகிவிட்டேன். வேலூர் சிறையிலே வேலூர் கோட்டையை இடித்ததற்காக தப்பித்த விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தோம் என்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட வழக்கு விடுதலை ஆகிவிட்டோம். கோவையிலே தடா கைதிகளாக இருந்த 7 பேரில் நாங்களும் ஒரு 5 ஆண்டு காலம் சிறையில் இருந்து விடுதலை ஆகிவிட்டோம். டெல்லி வரை சென்று விடுதலை உத்தரவை பெற்று வந்தோம். ஆனாலும் காவல்துறை, இந்த கோவை காவல்துறை இருக்கிறது, வினோதமான காவல்துறை. நான் எனக்கு அனுமதி வழங்கினால் நான் வெளிநாட்டிலே போய் வெளிநாட்டிற்கும் தமிழ் இந்தியாவிற்கும் விடுதலை புலிகள் மீது ஒரு பற்று இருக்கிறதாம், அந்த பற்றை குலைத்து விடுவேன் என்று காரணம் கூறி இதுவரை மறுக்கின்றார்கள் தோழர்களே. எல்லா விளக்கும் விடுதலை ஆனாலும் கூட நான் அங்கே சென்றால் அது நான் கேட்பது பொண்ணை பார்ப்பதற்காக ஆப்பிரிக்காக்கா நாங்கள் யார் வேணாலும் போகலாம், அவ்வளவு மோசமான ஊர் அந்த ஊர், அங்க போற கூட இந்த காவல்துறை வினோதமா சொல்லு. இன்னும் தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு வேற எங்கேயும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியே தரமாட்டாங்க. திராவிட கழகனாலே நாத்திக அமைப்பு, கடவுள் மறுப்பு கொள்கை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு சொல்றது, அது கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாலே அங்க வேண்டாங்க இங்க வேண்டாங்க. உங்களுக்கு தான் ஜெயபாக்கிரி இருக்க, சித்தாபுத்தூர் இருக்கு, அங்க போட்டுக்குங்களேன். ஏன் வேற எங்க போட்டாலும் காவல்துறை இருப்பது, யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தானே. நீங்க பாத்துக்கோங்க, அவங்க பாத்துக்கோங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம். இதுவரை அனுமதி மறுக்கிறது தோழர்களே. துடிலூர் கேட்டோம், இல்ல. சிவானந்த காலனி கேட்டோம், இல்ல. ஆறுமுக் கேட்டோம், இல்ல. இங்க காய்கறி கடை மைதானம், அங்க ஒரு வனாங்கோயில் இருக்குதாம, அதனால அங்க கொடுக்க மாட்டோம். வினோதம் கோயமுத்தூர் காவல்துறை இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1983 இன்னைக்கு வரைக்கும் நாங்க விடுதலை புலிகளுக்காக மூட நம்பிக்கை ஒழிப்புக்காக பிரச்சாரம் பண்ணணும், அதனால இவங்க அங்க எங்காவது போய் பிரச்சாரம் பண்ணாங்க, அதனால கலவரம் வரும், அதனால நாங்க அனுமதி தர மாட்டோம். பாருங்க, இப்படி ஒரு வினோதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை எனவே தோழர்களே, இன்னும் இந்த மோடி ஆட்சி வறுமையானால், மோடிக்கு ஓட்டு, தாமரைக்கு ஓட்டு போடுவீர்களே ஆனால், இதெல்லாம் இன்னும் அல்ல, இப்ப கிட்டத்தட்ட 1000 இளைஞர்கள் இருக்கீங்க, நாங்க பட்ட கஷ்டம் இல்ல, நாங்க ஒரு 7 ஜெயில இருந்தோம், அது ஒரு கஷ்டம் இல்ல. இனி போ, இனிமேல் வர இருக்கின்ற காலங்கள் உங்களையும் சிறைப்படுத்துவார்கள், உங்களையும் தண்டிப்பார்கள், எனவே எச்சரிக்கையாக இருப்பதற்கு தாமரைக்கு வாக்களிக்காது என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடுவருகிறேன். நன்றி, வணக்கம்.